அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி. ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதன் பேசுகிறேங்க. அதாவது நிறைய நோய்கள் பார்த்துருப்போம். நோய்கள் இல்லாத நோய் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிறது நிறைய இப்போ ஆண்கள் வந்து ஆண்மை குறையை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அது பெரிய ஒரு மனநோய், மனத்தினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய் தான் ஆண்மை குறைவு. அதாவது நிறைய தான் செய்கிறது நம்ம தவறாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாகுது. ஆனால் ஆண்மை குறைவு ஏற்படுறது என்னென்னா உடம்பு பலகீனத்தினால தான் ஏற்படுதுங்க. உடம்பினுடைய தன்மை ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையாங்கிறது அந்த ஆண்மை குறைவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அவங்க என்ன வேணும்னா முழுமையான சத்துக்களை எடுத்துக்கணும். சத்துள்ள உணவு எடுத்துகிட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து வெறி வந்துடலாம். அதுக்காக நிறைய செலவுன்னு தெரியாதனமாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வைத்தறிட்டு போயிட்டு நிறையா செலவு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு சரியான நடைமுறை வாழ்க்கை இயற்கை வாழ்வியில் கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துட முடியும். அது என்ன அப்படி இயற்கையான நடைமுறை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் எண்ணெய் தேய்ச்சி பார்க்குறதுங்க. ஆயில் பாத், வீக்லி வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, 6 மாதத்துக்கு இருக்க பேதி இருக்கிறது, இந்த நடைமுறை முதல் கடைபிடிச்சிடணும். என்ன காரணம்னாங்க, உடம்பு சூட்டுனாலையுமே அந்த பிரச்சனை வரும். நான் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறேன்னா அது ஏதாவது காரணம் இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னாச்சுன்னா ஹீட்டு குறையும். அப்போ ஹீட்டுனால அந்த ஆண்மை குறைவு ஏற்படக்கூடாது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பேதி 6 மாதத்துக்கு இருக்க எடுத்து சொல்கிறேன்னா உடம்புல இருக்கிற கழிவில் சேரும்போது எல்டிஎல் அதிகமாக கெட்ட கொழுப்பு அதிகமாகும், அப்போ ஆண்மை குறைவு ஏற்படும். அதனால தான் பேதி எடுக்க சொல்கிறோம். இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு ஷெட்யூல் சொல்கிறேங்க. இதை கடைபிடிச்சு பாருங்கள், 48 நாள் கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து நல்ல மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். பட் அதுக்கு முன்னால் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அசைவம். அசைவ உணவு, பால் தயிர் கண்டிப்பாக தவிர்த்துறணும், டீ காப்பி தவிர்த்துறணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பீடி சிகரெட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸை மது சாப்பிட்றவங்க இதெல்லாமே தவிர்த்துறணும். தவிர்த்துட்டு நம்ம சரியான முறையில் உணவு முறையில் எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நல்லா மீண்டு வந்துடலாம். செலவு குறைவான செலவில் நம்ம மீண்டு வர முடியும். தேவையில்லாத செலவு, பயப்படுறது இதெல்லாமே சரியாயிரு. சில பேர் தூக்கம் கெட்டதுனாலையும் கூட பிரச்சனை வரும். அதிகமாக தூக்கம் கெடுவாங்க. தூக்கம் கெட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த தூக்கம் கெட்டுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தூக்கம் கெடாத மாதிரி ஒரு தொழில் அமைச்சுக்கணும். அல்லது அது மாதிரி வாழ்வியல் முறையை நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் இளமை பருவத்தில் தூக்கம் கெடுற போது ஒன்றும் பெருசாக தெரியாது. நாள்பட அதனுடைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தூக்கம் கெடாது இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இப்போது 48 நாளைக்கு என்ன பயன்படுத்தணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம எப்போ போல் உடற்பயிற்சி ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிவிட்டு திரும்ப பல்பொடிக்கு வர்றேங்க. பல்பொடி, மூலிகை கருவேலம் பல்பொடி, பல் விளக்குன பின்னால் அருங்குபுல் சாறு, கண்டிப்பாக அருங்குபுல் சாறு குடிச்சிடணும். குடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஜீவசக்தி அல்வா, ஜீவசக்தி அல்வாவை வெறும் வயிற்றில் நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு வெண்ணெய் சேர்த்து ஜீவசக்தி அல்வா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு நீங்கள் எப்போ போல் குளிச்சுட்டு குளியல் பொடி போட்டு குளிச்சுக்கோங்க. ஹேர் ஆயில் போட்டு தலை எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஒரு வேளை உணவாக ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. கூட நிலக்கல்லை சிறிது கொஞ்சம் பச்சை நிலக்கல்லையும் ஒரு கைவிடி அளவு ஊற வச்சு அதே உணவை எடுத்துக்கோங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு சூப்பு பொடி, சூப்பு பொடி குடிச்சிருங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பச்சை காய்கறி சேலட்டு சாப்பிட்டுங்க. சாப்பிட்ட பின்னால் வாயு சுரணை சாப்பிட்ருங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு நம்ம மலர்பானம், மூலிகை மலர்பானம் சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு மாற்றி சாப்பிட்டுக்கலாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு ஃப்ரூட் சேலட் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாளைக்கு இப்போ சப்பாத்தி காய்கறி எடுத்துக்கலாம், வேக வைச்ச காய்கள். வாரத்தில் 1 நாள் 2 நாளைக்கு பழம், தேங்காய், பெரிச்சு பழம் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டு நைட்டு கடுக்காய் பானம் எடுத்துக்கலாம். நைட்டு கடுக்காய் பண்ண இடத்துல இந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றி நீங்கள் சரி பண்ணிட்டால் கண்டிப்பாக இதுலேருந்து வெளிவந்துட முடியும். ஹேராயில் வந்து நைட்டு படுக்கிற போது உச்சந்தலைக்கு பின்பக்க பிணறி பறைக்கு நல்லா சூடு தரைக்கு தேய்ச்சிடணும். தேய்ச்சா மட்டும்தான் ஹீட் இறங்குங்க. ஹீட் இறங்கினா நார்மலாக வந்து உடம்பு என்ன சாப்பிட்றமோ அந்த சத்துக்களை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கு அந்த ஆண்மை குரலேருந்து வெளிவந்துட முடியும். இதுக்காக நீங்கள் பெரிய செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க. கீழ்கண்டவர்கிட்ட நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேளுங்கள். சரியான வழிமுறையை அவங்க காட்டி கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.